ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தருவாராக. தேவனை துதித்து இந்த நாளை துவங்குவோம். தேவன் நிச்சயம் மாற்றத்தை காணும்படி செய்வார். உங்களோட வாழ்க்கையிலே பல நாட்கள் உங்களை துரத்தி கொண்டு வந்த சில பிரச்சனைகள், சில தீராத வியாதிகள், சில தீராத மன உளைச்சல்கள் இன்றைக்கு உங்களை விட்டு விலக போகிறது. ஆமேன். வேதத்தில் ஒரு வசனம், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் என்றைக்கும் காண்பதில்லை என்ற ஒரு வசனம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்களாக எகிப்திலே அடிமைப்பட்டு அந்த எகிப்தியர்களுடைய சிறுமைகளையும் எகிப்தியருடைய கொடுமைகளையும் கண்டு 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 மனம் முடிந்து போனார்கள். ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு காண்கிற எகிப்தியனை இனிமே நீ காண மாட்டாய் என்று சொன்னார். அன்னைக்கு அவங்களை வெளியே கொண்டு போனார். அந்த எகிப்தி துன்பப்படுத்தின அந்த வாதைகள் எதுவும் இஸ்ரவேலர்களை அணுகல. அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு சென்றார்கள். அது ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை. அதுக்கப்புறம் எகிப்தியர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். வந்த பிறகும் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள முடியல. கடலிலே அவர்கள் மாண்டு போனார்கள். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை துரத்தி விரட்டி கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு முடிவை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு பாடல் உண்டு, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை என்ற ஒரு நல்ல பாடல். அந்த பாடலை பாடி விசுவாசத்தோடு பாடுங்க. உங்க வாழ்க்கையில எது எகிப்தா இருந்தாலும், உங்களை அடிமைப்படுத்தி எத்தனை ஆண்டுகள் உங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தாலும், இன்றைக்கு தேவன் விடுதலை கொடுத்து உங்களை அந்த சிறுமையிலிருந்து வெளியே கொண்டு வர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதுவரை நீங்கள் கண்டு அனுபவித்திருக்கிற எகிப்தியனை இனிமேல் நீங்கள் காண மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடல் நம்ம பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. வசந்த மாற மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவார். வசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். வசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க அப்பா, உம்முடைய மகத்துவங்கள், உம்முடைய அன்பு, உம்முடைய அழகு, உம்முடைய தன்மைகள், உம்முடைய பெயர்கள், உம்முடைய நாமங்கள், ஓ அது எத்தனை பெரியது, அது துதிக்கப்படத்தக்கது ஆண்டவரே. அது போற்றுதலுக்குரியதப்பா, அது ஆராதனைக்குரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. முழு பரலோகம் உம்மை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்களும் உம்மை துதிப்பதை பாக்கியமாய் கருதுகிறோம். உம்மை துதிப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சலாக்கியம் ஆண்டவரே. நான் அநேகர் நடுவில் உம்மை துதித்து என் நாவினால் அவரை புகழுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடத்திலெல்லாம் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த, எந்த இடத்தில் இருந்தாலும் உம்மை நாங்கள் உயர்த்த எங்களுக்கு கிருபை தந்தீரே. நன்றி அப்பா. உம்முடைய ஆலயத்திலே உம்மை பணிந்து கொள்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.
அல்லேலூயா அல்லேலூயா பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளோ கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளோ துதிக்கிறோ துதிக்கிறோ ராக கூடி துதிக்கிறோ அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஆமென் துதிக்கிறோம் ராக கூடி துதிக்கிறோம் உந்த நாம உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்கிறதான தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனீர் பரிசுத்தர் என்று வாசிக்கிறோம் அங்கே அவரை துதிப்பதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது அவரை துதிப்பதற்கென்று ஒரு சேனை இருக்கிறது எனவேதான் அவர் அங்கே இருக்கிறாராம் அப்படியானால் இப்பூலோகத்தில் நீங்களும் துதித்தால் அவர் நம்மத்திலே வந்து இருப்பார் அல்லேலூயா நீங்கள் துதித்து பாருங்கள் உங்கள் வீட்டிலே துதித்து பாருங்கள் உங்கள் வீட்டிலே வந்து இருப்பார் வேலை ஸ்தலத்திலே துதித்து பாருங்கள் அங்கே வந்து இருப்பார் உங்கள் பிரயாணத்திலே துதித்து பாருங்கள் அங்கே அவர் இருப்பார் நீங்கள் காரிலே பயணம் செய்யும் பொழுது நீங்கள் ஒருவேளை டிரைவ் பண்ணி கொண்டிருக்கலாம் அல்லது சும்மா அமர்ந்திருக்கலாம் துதித்து பாருங்கள் அங்கே அவர் இருப்பார் Wherever you are, when we worship him, he will be there. அவர் அங்கே இருப்பார் உங்களுடைய பிரசன்னத்தை இனிமே உணர்ந்து பாருங்க அவர் அங்கே இருக்கிறார் எங்கே ஒருமனப்படுகிறோமோ அங்கே இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே அவர் இருக்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க யோசித்து பாருங்க ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நான் நினைப்பேன் கற்பனையா நினைப்பேன் ஏசு கிறிஸ்து ஒரு ஊர்ல வந்து கூட்டம் நடத்த கன்வென்ஷன் பிரசங்கியார வராரு அப்படின்னு சொல்லி தேவ செய்தியாளர் ஏசு கிறிஸ்து பரலோகம் அப்படின்னு பிராக்கியில போட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க அப்படி ஒரு வாய்ப்பு மீண்டும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாருன்னா உலகமே அங்க வந்துருங்க
பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சி யாதியஸ்தர்கள் வந்துருவாங்க மரித்தவர்கள் கூட உயிரோடு எழும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் கர்த்தர் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் உண்டு ஹல்லேலூயா நீங்கள் துதிக்கிற இடத்துல அவர் இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் எனவே ஆண்டவர் எப்பொழுது நீங்க உங்களோடு இருக்க விரும்புறீங்களா துதியை ஏற்படுத்துங்கள் துதியை உண்டாக்குங்கள் அவர் அங்கே அமர்ந்து விடுவார் ஹல்லேலூயா கடைசி சரணத்தை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஆமென் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் நாங்கள் கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ாக கூடி துதிக்கிறோ பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளோ துதிக்கிறோ துதிக்கிறோ கூடி துதிக்கிறோ அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ கைகளை தட்டி கத்தரை மயப்படுத்தலாமா கரங்களை தட்டி கத்தரை மயப்படுத்துவோம் ஹல்லேலூயா 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 ஆண்டவரை துதித்து பாருங்க இடைவிடாம அவர் ஆராதித்து பாருங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் கையில் இருந்து தப்புவிப்பார் என்று சொல்லி ராஜாவாகிய தரியு சொல்லி அனுப்பின வார்த்தையின்படியே தேவன் தானியேலை சிங்க கபியிலிருந்து விடுதலை ஆக்கினது போல இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்களையும் எல்லா விதமான மனுஷ சூழ்ச்சியிலும் இருந்து ஆபத்திலும் இருந்து தப்புவிக்க இந்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் துதியன மகிமை அவருக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you